Welcome back to our channel. In this video, we will see what we have in 2021 release of the Great Indian Kitchen. In this video, we will review this video. In this video, the duration of this video is 1 minute. IMDb rating is 10.8.3. நடந்துட்டு வர விஷயத்தை படமா சொல்லி இருந்தாலும் இதுல காட்டிருக்க விஷயங்கள் ரொம்பவே புதுமையானதா அழகாவுமே காமிச்சிருக்காங்க சொன்ன விதம் வந்துட்டு இன்றைய காலத்திற்கும் ஏச்சார் போல சொல்லியிருக்காங்க படத்துடைய பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின் சொன்னா படத்துடைய ஸ்கிரீன் பிளே அப்படின் சொல்லலாம் படத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையுமே ரொம்ப யூனிக்கான விஷயத்தையுமே ரொம்ப அழகான முறையில காமிச்சிருக்காங்க இத நம்ம படத்தை பார்க்கும் போது நமக்கே புரியும் படத்துடைய ஸ்கிரீன் பிளே ரொம்பவே அற்புதமா So, in the video, you can see the first time you have a channel, more videos. If you have a video, subscribe to our channel. The Great Indian Kitchen. In the three parathudiya kadai enna appdin sonna heroine irukanga. Heroine pathinga appdina avvalavu sollikara alavukku alaga kediyada aana gunathila rombume alagana ponnu appdin sollalam. Pathinga appdina indraya kaalathila nariya pengal vandute kudumbathukaga sacrifice pandrathu appingiradha adhavadhu kallanam pannikittu pora kudumbathila irukkaravangalukaga sacrifice pandrathu appingiradhu korinju pochu. Aana indha padathila irukka heroine kudumbathukaga mudinja alavukku sacrifice pandranga aanalo அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேல எதையுமே பொறுத்துக்க முடியல அப்படியே அவங்க வாழ்க்கையில அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன அந்த வீட்ல என்னெல்லாம் அவங்களுக்கு நடக்குது அப்படிங்கறதா படத்துடைய கதையாவே இருக்கு படத்துடைய கதையை விரிவா பார்க்கணும் அப்படினு சொன்னா படத்துடைய ஹீரோயினுக்கு புதுசா மேரேஜ் ஆகுது அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க மாமனார் மாமியார் வீட்டுக்கு போறாங்க அவங்க வீட்ல பாத்தீங்க அப்படினா ஒரு மாமனார் மாமியார் தன்னுடைய கணவர் அப்படினு சொல்லிட்டு மூணு பேர் மட்டுமே அந்த வீட்ல இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஃபேமிலியா தான் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே இயல்பா முதல் நாள் முடியுது அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு ஹீரோயின் சமைக்க ஆரம்பிக்கறாங்க சமைச்சு முடிச்ச உடனே தன்னுடைய கணவருக்கும் மாமனாருக்கும் போயிட்டு சாப்பாட்டை பரிமாறுறாங்க அந்த நேரத்துல சட்னியை ஹீரோயின் அந்த நேரத்துல மாமனார் சொல்றாரு என்னமா மிக்சிலயா அரைச்ச சட்னி அப்படின்னு கேக்குறாங்க அவரு ஆமா மாமா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இருந்துட்டு அவர் சொல்றாரு இல்ல சட்னி எல்லாம் மிக்சியில் அரைக்காத நீ வந்துட்டு அம்மிக்கல்ல அரைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இனிமே அம்மிக்கல்ல அமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹீரோயினும் ஓகே அப்படின்னு கொஞ்சம் கூட முகம் சிந்திக்காம ஓகே அப்படின்னு சொல்லி போறாங்க அதுக்கப்புறம் மதிய சாப்பாடு வந்துட்டு சாப்பாடு செய்யறாங்க அது போய் மாமனாருக்கு வைக்கிறாங்க மாமனார் பாத்தீங்க அப்படின்னா என்னமா குக்கர்லயா சாப்பாடு செஞ்ச குக்கர் எல்லாம் சமைக்காத அடுப்புல சம அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகே அப்படின்னு அதையும் முகம் சொல்லிக்காம அந்த பொண்ணு ஏத்துக்கிறா ஆனா மாமனார் பாத்தீங்க அப்படின்னா அவரோட பையனுக்கு அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணி உன்னோட மனைவியை வந்துட்டு அடுப்புல சமைக்க சொல்லு நீ வந்து குக்கர்லலாம் சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்துட்டு சரி நான் சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நீ வந்துட்டு இனிமே குக்கர்லலாம் சமைக்காத நீ வந்துட்டு அடுப்புல தான் சமைக்கணும் அப்பதான் நாங்களாம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி ஓகே அப்படின்னா அதையும் சகிச்சுக்கிறாங்க என்னடா இது சமைக்கிறது தானே இது ஒரு பெரிய வேலையா அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்பவுமே யூனிக்கா அந்த ஸ்கிரீன் பிளே மூலமா வந்துட்டு ரொம்பவுமே அற்புதமா காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னல அந்த விஷயங்கள்லாம் அதுக்கப்புறமா காட்டுறாங்க பாத்திரம் கழுவுற சிங்க் வந்துட்டு அழுக்கு நம்பி தண்ணி வந்துட்டு உடஞ்சி கீழே ஊத்துது அது வந்துட்டு ஹீரோயின் கிளீன் பண்றாங்க பாத்தீங்கன்னா பாத்திரம் கழுவுற தண்ணி வந்து கீழே போகவே மாட்டேங்குது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கிளீன் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதே மூணு பேரு தான் அந்த வீட்டுல அப்படி இருக்கும் பொழுது அந்த சாப்பிட்ட அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க எதையும் எடுத்து ஒரு நீட்டா வைக்கிறதெல்லாம் கிடையாது அதையெல்லாம் ஹீரோயின் வந்துட்டு கிளீன் பண்றாங்க அது மட்டும் இல்லாம கக்கூஸ் எல்லாம் டெய்லி கிளீன் பண்றாங்க வீடெல்லாம் துடைக்கிறாங்க இதுவே வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் வேலையா இருந்தா பரவாயில்ல வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து இந்த வேலையை வந்துட்டு கண்டினியூ அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த வேலை தானே இந்த வேலை எல்லாம் காலகாலமா பொண்கள் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் படிச்ச பொண்ணுங்க வந்துட்டு இவ்வளவுக்கு வேலையை செய்யறது கிடையாது அப்படி இருக்கும் போது ஹீரோயினும் இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே படிச்ச ஒரு பொண்ணு தான் இது வந்து அன்றைய காலத்துல அப்படி அப்படி இந்த கதையெல்லாம் கிடையாது இன்றைய காலத்து கதை தான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் பேஸ்புக்ல வந்துட்டு ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணுவாங்க அந்த வச்சு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கதை வந்துட்டு இன்றைய காலத்துடைய கதை தான் அப்படின்னு நான் சொல்றேன்
அதுக்கப்புறம் ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா இந்த வேலையெல்லாம் முகம் சுளிக்காம பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனா எல்லாத்துக்குமே வந்துட்டு எல்லா விஷயங்களையும் பண்ணி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் ஹீரோயினுடைய வாழ்க்கையில வருது. அவங்களுடைய கணவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயினை ரொம்பவுமே மட்டம் தட்டுற மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்றாரு. ஹீரோயின் என்னதான் அவ்வளோ வேலை அவ்வளோ சாக்ரிஃபைஸ் தான் படிச்சிருந்தாலும் யாருக்கு தனக்குன்னு வாழாம ஹீரோயின் வந்துட்டு அந்த குடும்பத்துக்காக வாழ ரெடியா இருந்தாலும் தன்னுடைய கணவரும் மாமனார் அப்புறம் அவங்க குடும்பத்துல ஒரு சிலர் அதாவது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வருவாங்க இவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினுடைய மனசை ரொம்பவுமே காயப்படுத்துறாங்க. அந்த மாதிரியான நிறைய சீன்ஸ் எல்லாம் நம்ம மனசை வந்துட்டு ரொம்பவுமே அழுக வைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் படத்துல காமிக்கிறாங்க. இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோயின் இந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி அந்த வீட்லயே இருந்தாங்களா அல்லது இனி வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சுதந்திரம் இருக்கு அதுக்காக அவங்க வெளியே போவாங்களா, படிச்ச பொண்ணாச்சு இல்லையா ஸோ வந்துட்டு அவங்க வெளில போயிடுவாங்களா, இல்ல இந்த குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி வாழ்நாள் முழுக்க கொட்டிக்கிட்டு பக்கத்துலயே அங்கேயே இருப்பாங்களா, ஹஸ்பண்டுக்கு பயந்துகிட்டு மாமனாருக்கு பயந்துகிட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிக்கிட்டு இப்படியே இருப்பாங்களா அப்படிங்கறதா படத்துடைய முழு கதை. படத்துடைய முடிவுல நம்ம எல்லாருக்குமே தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா சகிச்சுக்கிட்டு வாழ்ற பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சு போயிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த காலத்துல நம்மளுடைய அம்மா பாட்டி அவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்கும். இன்றைய காலத்துல இப்படி வந்து ஃபேமிலியோட இருக்கிறது அப்படிங்கறதே குறைஞ்சு போயிடுச்சு. அதுவும் இல்லாம படிச்ச பொண்ணுங்க அப்படிங்கும் போது வந்துட்டு நான் வந்துட்டு தனியா போய் ஒர்க் பண்ண போறேன், நான் வந்து இப்படிதான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து வேலைக்கும் போக முடியாது, வீட்டுல இருக்க வேலையே தான் செஞ்சுட்டு இருக்கணும், ஹஸ்பண்ட் சொல்றதையும் மாமனார் மாமியார் சொல்றதையும் தான் கேட்கணும், அப்படி இருக்கும்போது அந்த பெண்கள் எல்லாம் எப்படி சமைச்சிட்டு இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்பவுமே அழகான முறையில காட்டியிருக்காங்க இந்த திரைப்படத்துல. அந்த காலத்துல நம்மளுடைய அம்மா பாட்டி அவங்களுடைய நிலையெல்லாம் யோசிக்கும் போது ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய சாதிய முன்னொரு காலத்துல வந்துட்டு இப்படி அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய காலத்துல எவ்வளவோ திரைப்படங்கள் எடுக்கப்படுது. அப்படியும் பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் முன்னொரு காலங்கள்ல இவ்வளவு கொடுமைப்பட்டு வந்துட்டு இருந்தாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இப்பவும் அதே கஷ்டம் அதே கொடுமைகளை இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. அதாவது பிறர் அவங்கள கஷ்டப்படுத்தலைனாலும் அவங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த கடமை எந்த இடத்துக்கும் போகாம தன்னுடைய குடும்பத்திற்காக உழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் பெண்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த காலகட்டங்கள்ல 100% பெண்கள் வந்துட்டு குடும்பத்திற்காக குடும்பத்தையே நினைச்சு உருகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னா 85% பெண்கள் வந்துட்டு இன்னமும் குடும்பத்திற்காக தன்னுடைய ஆசைகள் சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ற பெண்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த திரைப்படத்தின் மூலமா ரொம்ப அழகான முறையில படமாக்கியிருக்காங்க. படத்தை பார்த்து முடிக்கும் போது நமக்கு புரியுற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வீட்டுல இருக்கிற பெண்கள் தனக்குன்னு இருந்த சந்தோஷங்கள் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அதாவது யாருன்னே தெரியாதவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு பெண்கள் எப்பவுமே ரெடியா தான் இருப்பாங்க. அவங்க அப்படி தியாகம் பண்ற அந்த தியாகத்தை நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும், அவங்கள கஷ்டப்படுத்தாம இருந்தாலே பரவாயில்ல, சந்தோஷமா அவங்கள வச்சுக்கலனாலும் பரவாயில்ல, அவங்கள பாராட்ட புகழாம இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள மனம் நோகுற மாதிரி அவங்க மனம் காயமடைற மாதிரி எந்த ஒரு பேச்சும் எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணாம இருந்தாலே நல்லது அப்படிங்கறது நமக்கு ரொம்ப அழகான முறையில உணர்த்தி இருக்கு இந்த திரைப்படம்.